நாம இன்னைக்கு ஒரு எக்ஸாட்டிக்கான சீ ஃபுட் டிஷ் தான் சமைக்க போறோம். எஸ், நாம இன்னைக்கு லாப்ஸ்டர் தான் சமைக்க போறோங்க. நான் வந்து லாப்ஸ்டர் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருக்கேன், பட் ஆனா வீட்டுல வந்து சமைச்சதே இல்ல. இன்னைக்கு வந்து லாப்ஸ்டர் வந்து வீட்டுல சமைக்கலாம்னு நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். லாப்ஸ்டர் வந்து அந்த அளவுக்கு ஈஸியா கடைகள்ல வந்து அவைலபிள் இருக்காது. சோ நான் வந்து 1 week முன்னாடியே மார்க்கெட்ல வந்து சொல்லி வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல சமைக்கலான்ட்டு வச்சிருந்தேன். லாப்ஸ்டர் வந்து ஏன் அந்த அளவுக்கு ஈஸியா அவைலபிள் இல்லைன்னா இதோட காஸ்ட் கூட ரொம்பவே அதிகம். 1 kg வந்து 1500க்கு விற்கிறாங்க. நான் வந்து இன்னைக்கு 2 kg லாப்ஸ்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ நம்ம வந்து இன்னைக்கு காரசாரமான சீ ஃபுட் டிஷ் லாப்ஸ்டர் தான் சமைக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்து ஃப்ரெஷ் லாப்ஸ்டர். இது வந்து மார்க்கெட்ல வந்து உடனே நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நம்ம வந்து 1 or 2 hours போய் கலெக்ட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, எனக்கு வந்து 2 kgக்கு 5 pieces ஆஃப் லாப்ஸ்டர் வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய சைஸா இருக்கு. ஃபுல்லா இங்க மேல ஃபுல்லாவே முள்ளு, கை வைக்கவே முடியல, அப்படியே குத்துது. இருங்க நான் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு. இங்க மேல வந்து ஃபுல்லாவே முள்ளுங்க, கை வைக்கவே முடியல. இங்க பாருங்க ஃபுல்லா முள்ளு முள்ளா இருக்கு. ஃப்ளஷ் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இது பாருங்க பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ளஷ் அப்படியே தெரியுது பாருங்க. இது லாப்ஸ்டரோட பேக் சைடு. இந்த பேக் சைடு வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த விங்ஸ் மாதிரி இருக்கு. இது மட்டும் தான் இருக்கு. அப்படியே ஃப்ளஷ் இருக்கு பாருங்க. லேயர் லேயரா இருக்கு. பாருங்க எத்தனை லேயர் லேயரா. ஏனி படி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இங்க பாருங்க படிப்படியா இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம கையால உடைக்கவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இதோட ஷெல்ஸ் எல்லாமே. பாருங்க ஜஸ்ட் இந்த லேயர் லேயர், இந்த கம்பி மாதிரி இருக்கிற இந்த லேயரும் அண்ட் இந்த விங்ஸும், இது மட்டும் தான் பேக் சைடு கவர் ஆயிருக்கு. அண்ட் டெயில் இங்க பாருங்க. இதோட ஷெல்ஸ் வந்து எவ்வளோ ஹார்டா இருக்கு பாருங்க. இது வந்து கட் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே ஹார்டா இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து நாம வந்து சமைக்கும் போது இந்த ஹெட் போர்ஷன் வந்து தனியாகவும் டைல் போர்ஷன் வந்து தனியாகவும் கூட சமைக்கலாம். இல்லை இப்படியே முழுசா சமைக்கிறவங்களும் சமைக்கலாம். எப்படினாலும் இதை சமைச்சுக்கலாம். இந்தியன் மெத்தட் படியும் சமைக்கலாம். நம்ம இந்தியன் மசாலா போட்டு கூட சமைக்கலாம். இல்லை நமக்கு இந்தியன் மசாலா வேணாம், கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா சமைக்கணும் அப்படின்னா பட்டரு, கார்லிக் சாஸ் அந்த மாதிரி போட்டும் சமைக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, நாம இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்படி ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த ஃப்ளஷ் உள்ள எல்லாம் மசாலா இறங்கும். மேலவும் ஹெட் போர்ஷனும் கீழே டைல் போர்ஷனும் தனித்தனியா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டா இருக்கு கட் பண்றது, ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க எவ்வளவு ஹார்டா இருக்கு. சிஸ்ஸரே இறங்கல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த சைடு வந்து கட் பண்ணேன். ரொம்ப ஹார்டா இருக்கு கட் பண்றது, பயங்கர கஷ்டம். சிஸ்ஸரே இறங்கல. இருங்க நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்க, நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். மேல மேல பாகம் கூட இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். முள்ளு பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய முள்ளா இருக்கு. நம்ம வந்து இதை வந்து பாயில் பண்ணிடலாம். இந்த லாப்ஸ்டர் வந்து உள்ள அந்த ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம ப்ரான்ஸ் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைம் தான் எடுக்கும். பட் ஆனா நம்ம வந்து அந்த ஷெல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு 5 to 7 minutes இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லாப்ஸ்டரும் எடுத்து தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 7 to 8 minutes கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ள நாம வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிரலாம். இங்க பாருங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து எடுத்துட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிரலாம். பாருங்க, நாம வந்து பாயில் பண்ணி எடுத்ததும் அதோட ஷெல்ஸோட கலரே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. எவ்வளோ ரெட்டிஷா இருக்கு பாருங்க, ரொம்ப சூடா இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஈஸியா வந்துருச்சு பாருங்க, வெந்ததும் ஷெல் பாருங்க ஈஸியா வந்துருச்சு, கையில உடைச்சதுமே வந்துருச்சு. நான் எல்லாத்தையுமே வந்து அந்த ஃப்ளஷ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, நான் வந்து அதோட ஃப்ளஷ் வந்து தனியா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, நல்லா பாயில் ஆயிருக்கு. நம்ம வேக வச்சிருந்தீங்களா அதுலயே வந்து நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம அந்த ஷெல்ல வந்து பாயில் பண்ணி ரிமூவ் பண்ணதுனால ஃப்ளஷ் வந்து ஈஸியா வெளியில வந்துருச்சு. பிரான்ஸ் மாதிரியே தான் இருக்கு பாருங்க, எவ்வளவு ரெட்டிஷா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை சமைச்சிடலாம். பட்டர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து பட்டரில் சமைக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பட்டர் இல்லை ஆயிலில் கூட குக் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் வந்து பட்டர் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதும் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் இந்த மாதிரி குட்டியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து ஆக்சுவலாக இந்த டிஷ்க்கு போட மாட்டாங்க. இந்தியன் மெத்தடில் குக் பண்ணும்போது நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போடுவோம். நான் வந்து அது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு எப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வந்து கரம் மசாலா ஃப்ளேவருக்காக கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1 செகண்ட் இருக்கட்டும். அந்த மசாலா, அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா கோட் ஆகட்டும். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த லாப்ஸ்டரை இதுல சேர்த்திடலாம். ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணதுனால நல்லா வெந்துருச்சு. அந்த மசாலா, அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் மசாலால இதோட நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து அந்த மசாலால நல்லா கோட் ஆகணும். ஒரு 5 minutes ஒரு லீட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துருக்கேன். நல்லா இந்த மசாலா எல்லாம் கோட் ஆயிருக்கு. ஃபைனல் டச் வந்து கார்னிஷ் பண்ணிடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் இந்த மாதிரி மேலே போட்டு விட்டு அது பட்டர் மெல்ட் ஆகட்டும். இங்க பாருங்க, பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் மேலே வந்து லைட்டாக கார்னிஷ்க்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆரிகனோ சீசனிங் கூட எடுத்திருக்கேன். இந்த ஆரிகனோ சீசனிங் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் இது மேலே போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் தென் பாஸ்தா சீசனிங், என்ன சீசனிங் இருக்கோ அது ஜஸ்ட் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து இந்தியன் மசாலாவோட கூட நிப்பாட்டிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அதோடவும் நல்லா இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் லைட்டா அந்த ஃபிளேவருக்காக இந்த மாதிரி சீசனிங் போட்டு பட்டர் போட்டு மில்க் பண்ணி லைட்டா இந்த மாதிரி சாத்தே பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க நான் வந்து இந்த ஷெல்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள வந்து பிரசன்டேஷன் பண்ணிரலாம். இந்த மாதிரி பாருங்க இப்படி வச்சிருக்கேன். இங்க பாருங்க நான் வந்து அந்த ஷெல்ஸ்குள்ள வந்து வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது குக் பண்ணும்போதே அதோட லாப்ஸ்டரோட அந்த ஃபிளேவர், அந்த வாசனை, அந்த நம்ம வந்து பட்டர்ல குக் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற மாதிரியே நான் வந்து வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் சமைக்கும் போதே ரொம்ப நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து அந்த ஃப்ளேவர் ஆகட்டும், அதோட ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இருங்க நான் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க மசாலாலாம் நல்லா வந்து அந்த ஃப்ளஷுக்குள்ளே வந்து நல்லா மசாலாலாம் கூட்டாயிருக்கு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம அந்த இதுல இருந்து எடுக்கும் போதே ஃபோக்ல வந்து இப்படி குத்தி எடுக்கும் போதே ரொம்ப நல்லா ஜூஸியா டெண்டரா இருக்கு. சூப்பரா வந்திருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பட்டர்ல குக் பண்ணதுனால அதோட டேஸ்டே வந்து வேற லெவலுங்க. ஆக்சுவலா லாப்ஸ்டர் வீட்டுல சமைச்ச மாதிரியே இல்லைங்க, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட அந்த ஃபீல் இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம அந்த ஃபைனல் டச் வந்து சில்லி ஃபிளேக்ஸும் ஆரிகானோ போட்டு அந்த பட்டர்ல வந்து நம்ம ஃபைனல் டச் ஃபினிஷ் பண்ணோம் இல்லைங்களா, அதுதாங்க பயங்கரங்க. இந்த டிஷ்கே வந்து ஒரு பக்காவான ஃபிளேவர் கொடுத்துருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் வீட்டில் குக் பண்ணது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்பவும் நல்லா இருக்கு. லாப்ஸ்டர்ல வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட் கூட அதிகமா இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வந்து லாப்ஸ்டர் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு, நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம இந்தியாவில் அவைலபிள் ரொம்ப கம்மிங்க. நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து நான்வெஜ் ஷாப்ல ஃபிஷ், ப்ரான்ஸ் அந்த மாதிரி அவைலபிள் வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி லாப்ஸ்டர் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்காது. ஸோ வந்து உங்களுக்கு நீங்க வாங்குற ரெகுலரா வாங்குற கடையில அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி கூட வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.